சுகாதார ஆய்வு நிறுவன தரவுகளின்படி படி டோலோசி பிப்டி காய்ச்சலுக்காக சாதாரணமாகவே எடுத்துக்கொள்ளும் பிராண்டு ஆகும் இந்த பிராண்டுகள் ஒவ்வொன்றும் நாட்டில் பல்வேறு பகுதியில் உள்ள மருத்துவர்களால் பரவலாக பரிந்துரைக்கப்படுகின்றன இது மட்டுமன்றி இது மக்கள் மனதிலும் சாதாரண காய்ச்சல் மற்றும் அது தொடர்பான பாதிப்புகளுக்கான மருந்தாகிவிட்டது டோலோசிஸ் பிப்டியின் வெற்றிக்கு ஒரு காரணம் குரோசின் போல் அல்லாமல் இன்னும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் மருந்தாக இருப்பதுதான் என்று மருத்துவர்கள் மற்றும் மருந்து சங்கங்கள் தெரிவிக்கின்றன இது அனைத்து கொடுக்கப்படலாம் என்பதாலும் குறைந்த மட்டுமே டாக்டர்கள் பரிந்துரைக்கின்றனர் காய்ச்சல் இருமல் தொண்டை வலி மற்றும் உடல்வலி ஆகியவை மூன்றாவது அலையின் கோவிட் நோயின் முக்கிய அறிகுறிகள் ஆகும் அறிகுறிகள் பொதுவாக நான்கு அல்லது ஐந்து நாட்களில் சரியாகிவிடும் அதுபோன்ற சூழலில் இந்த வகை பாராசிட்டமல் மருந்துகள் உதவுகின்றன டோலோ சிக்ஸ் பிப்டி மாத்திரையை அதிகம் சாப்பிட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து டாக்டர்கள் சில எச்சரிக்கை தகவல்களை பகிர்ந்துள்ளனர் தென்படுபவர்கள் என அனைவருக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் பொதுவான மாத்திரை எதுவென்றால் தான் ஆனால் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் என்னென்ன பக்க விளைவுகள் உண்டாகும் என்பது குறித்து டாக்டர்கள் கூறியுள்ளனர் அதாவது சிறுவயது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பயன்படுத்தும் முக்கிய மாத்திரை இது பல்வேறு பாரசிட்டமல் மாத்திரைகளில் டோலோவும் ஒன்று காய்ச்சலில் இருந்து வெளிவருவதற்கு இது உதவுகிறது என்றாலும் அதிகமான பயன்படுத்தினால் கல்லீரல் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதுபோல கல்லீரல் ஏற்கனவே பாதிப்பு இருப்பவர்கள் டோலோ என்ற இந்த பாரசிட்டமலை அதிகமாக சாப்பிடுவதால் கல்லீரல் எளிதில் பாதிப்பு அடையும் இது காய்ச்சலை தற்காலிகமாக குறைக்கிறதே தவிர முழுமையாக குணப்படுத்தவில்லை கல்லீரல் பிரச்சனைகள் மட்டுமன்றி ரத்த சேகை மஞ்சள் காமாலை உடல் வீக்கம் சரும பிரச்சினை தடிப்புகள் டயரியா போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் எனவே இந்த மாத்திரையை மருத்துவரின் பரிந்துரையின்படி எடுத்துக்கொள்வது கொள்வது உடல் நலத்திற்கு நல்லது என்று தெரிவித்துள்ளனர் நன்றி